கைஸ் வெல்கம் பேக் டு சோதிக்காதீங்கடா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பிளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, திருமலை திருப்பதி பார்ட் டூ. எஸ், திருமலை திருப்பதியில பார்ட் டூ தான் பார்க்க போறீங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டே ஒன்னோடைய கண்டினியூஷன் தான். ஸோ உங்களுக்கு பார்ட் ஒன் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து ரூம் வந்து கிடைக்கல. ஸோ நம்ம ரூமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எப்படி புக் பண்ணுறது, ரூமுக்காக நம்ம திருமலை திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் பார்க்குறது, எப்படி புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரூம் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமலை திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் மெயினான ரெண்டு பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்குள்ளேயே ஒரு பிளேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச சிஆர்ஓ ஆஃபீஸ். ஸோ சிஆர்ஓ ஆஃபீஸ் அண்ட் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸு. நாங்கள் வந்து 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போனோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமை புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து தெரியல. டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, ஆனால் ரூம் புக் பண்ணுறதுக்கு என்ன தெரியல, எங்களுக்கு சுத்தமாக தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அங்கே புக் பண்ணதை விட்டுட்டோம். ஸோ அதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. ஸோ நாங்கள் டே ஒன் அன்றைக்கே நாங்கள் போகும்போது சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு ரூம் வந்து அலர்ட் ஆகுறதுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து இதெல்லாம் லக்கு பேஸில் நடக்கும்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் வந்து லக்கு வந்து 1% கூட இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் போனது, எங்களுக்கு வந்து ஈவினிங் தான் வந்து ரூம் கிடச்சிச்சு. பட் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ண உடனே வந்து எல்லாருக்குமே ரூம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அட்ஸ் மை பேட் லக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து இன்றைக்கி ரஷ்ஷாக இருக்கும், நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து நேர்லேயே கூட ரூம் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் சிஆர்ஓ ஆஃபீஸ். நாங்கள் இங்கே தான் புக் பண்ணோம். நம்மளை எட்டி பார்த்தேன், கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டைம் பாஸ் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த மாங்காய் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சஞ்சயும் மாங்காய் வாங்கிட்டு போனோம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு சிஆர் ஆஃபீஸ் இருக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இதுவுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கீழே இறங்கி எட்டி பார்த்தா கூட்டம் பாருங்கள். ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நாங்கள் லாஸ்ட்டில் போய் நிற்கணும் இப்போ நாங்கள். ஸோ கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் நின்னதுக்கப்புறம் நமக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் ஆகலை. ஜஸ்ட் ஒரு ஸ்லிப்பு தான் கொடுத்தாங்க. ரூம் புக் பண்ணுறதுக்கு மெயினான ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும், ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனம் டிக்கெட்டும் இருந்தால் நமக்கு ரூம் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா நமக்கு வந்து எந்த இடத்துல வரும்ன்றது நமக்கு ஃபோன்லேயே மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் என்ன ரெண்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் எப்போ வரும்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது வந்து ரூம் நமக்கு மெசேஜ் வந்தால் 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து போய் சேரலனா இமீடியட்டாக ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுக்கு வந்து 6:30 வரைக்கும் ரூம் கிடைக்கல. ஸோ மார்னிங் நாங்கள் போயிட்டு வந்து இந்த ஸ்லிப் வாங்கினதுக்கப்புறம் தர்ஷனம் போயிட்டோம். ஸோ தர்ஷனம் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். டிக்கெட் எங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வரல. அப்புறம் தர்ஷனம் போயிட்டோம். தர்ஷனம் நாங்கள் 12 மணிக்கு போய் 4 மணிக்கு வந்துட்டு அப் டு 6:45 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் ஆகலை. 6:45 தான் வந்து ரூம் வந்து எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆச்சு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிஆர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே சுதர்சன் சாலரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அது ஒட்டின மாதிரி இது இதில் இங்கே தான் லைனே நிற்கும். ஸோ அந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து ரூம் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுடைய ரூம் வந்து இது தான். இது வந்து 100 ரூபீஸ் ரூமு. இதுக்கு வந்து அட்வான்ஸ் நம்ம வந்து 500 ரூபீஸ் பே பண்ணோம், நமக்கு கொடுத்துருவாங்க பேலன்ஸு. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம் டூர். ஸோ திருப்பதியில் இருக்கிற 100 ரூபீஸான ரூம் டூர் தான் நம்ம இங்கே பார்க்குறீங்க. ஓவராலாக ஒரு பெரிய ரூமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் காட் இருந்துச்சு, பக்கத்தில் வந்து ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ தாராளமாக அந்த காட்டில் வந்து 3 பேர் படுத்துக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருந்தாங்க, ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு. ஸோ அண்டு ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு ரூம் பார்க்குறதுக்கு. நான் 6:45 அப்படியே டயர்டாக தான் இதை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சிங் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அண்ட் இது வந்து பாத்ரூம் பயங்கர ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பட் மேலே தான் அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி
க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. ரூமே ரொம்ப பயங்கர க்ளீனாக ரொம்ப ஸ்பேஷியஸாக தாராளமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தாராளமாக தங்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரூம் இருந்துச்சு. 100 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ ஒர்த்தான ரூமா அப்படின்னு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் திருப்பதிக்கு வரதா இருந்தால் முக்கியமான விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் கிடையாது. நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் நீங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கேரி பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டில் வந்து 60 ரூபா, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 ரூபா ரிட்டர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் நல்ல வேலை வாட்டர் பாட்டில் கேரி பண்ணதுனால இங்கே இருக்கிற தண்ணியெலாம் அங்கங்கே குடிச்சிக்கிறோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து திருமலை திருப்பதியில் ரூம் புக் பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து புக் பண்ணலாம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ரூம் புக் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயினான விஷயம் கேட்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தர்ஷனம் டிக்கெட்டு. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஸ்லிப்பில் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பரில் உங்களுக்கு எந்த ரூம் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ரூம் கிடைக்கிறது கம்ப்ளீட்லி லக்கு தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நாங்கள் இதை அங்கே ஸ்டே பண்ணியிருந்த ரெண்டாவது நாள் இங்கே பாருங்கள் எவ்வளோ எம்டியாக இருக்குது. சும்மா அப்படி போனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பு கிடச்சி, ஸ்லிப்பு கிடச்சி ஒரு 10-15 நிமிஷத்துக்கே எல்லாருக்கும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள் ரூம் புக் பண்ணுற இடம். ஸோ இன்றைக்கி கூட்டமாக இருக்கும், நாளைக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கும், எப்படின்னே தெரியாது. கம்ப்ளீட்லி ரூம் கிடைக்கிறது உங்கள் லக்கு தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இங்கே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 2, கண்டிப்பாக பார்ட் 3 வந்து நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து டே 2 எங்கெங்கே பண்ணோம் என்ன பண்ணுங்கிறது தான் பார்ட் 3 வீடியோ. ஸோ ஸ்டே டியூன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.